பாப்பா, விருந்துக்குன்னு மனுஷனை கூட்டு வந்து பட்டினி போட்டுட்டு வயிறு எரியுது, புகை காது வழியா வந்துட்டு இருக்கு. ஏமாமா, எல்லாரும் தான் சாப்பிடாம பட்டினியா கிடக்குறாங்க. பொம்பளை சாப்பிடாம இருக்கான், பிள்ளைய பட்டினியா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வயிற்று பசிக்குதுப்பா, அதுக்காக வாய் தரக்கூடாதுங்கறியா? சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். என்ன சூழ்நிலை? பொல்லாத சூழ்நிலை. விருந்துக்குன்னு மனுஷனை கூட்டு வந்துட்டு பட்டினி போடுற கேவலம் வேற எதுவும் இல்ல. நல்லா பிடிச்சாங்க சம்பந்தம். என்னப்பா ஒண்ணும் இல்லடா. சரி நில்ற, இந்த கோயில்ல பிரசாதம் தான் கேள்றா. இப்ப தப்பா போய் விசாரிச்சுட்டு வரேன். இந்த கோயில்ல பாயசம் தான் பிரசாதம், அதுவும் தின்னு போச்சுன்றாங்க. அன்னதானமா ஏதாவது கேள்றா? அதுவும் விசாரிச்சுட்டு வந்தானே, எங்கேயுமே இல்லையா? என்னடா முறுக்கு பார்த்ததில்ல? ஐயா குர்றா, முருகசுரம் குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு வந்து எதிர் விருந்து கூட்டு வந்து பட்டினி போட்டானுங்க. நம்ம சொந்த காசை கொடுத்து முறுக்கு வாங்கி திங்கிற நிலைமையில இருக்க மாடா. அவங்களுக்கு நம்ம ரியல் வேல்யூ தெரியலப்பா. நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, இந்த வாரேன். மாமா வருத்தப்படாதீ மாமா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன். அன்னிய சமத்தை பொண்ணு கொடுத்து நம்ம கண்ணு முன்னாடியே மகேஷ வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கொடுவ கொடுத்துறாங்க. இதே இது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர பி ஹாப்பியா இருந்திருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீத இருக்க நாலு பிள்ளை இல்லை, ஏதாச்சும் சொன்னா எனக்கு தள்ளி விடுங்க, இனிமேலாவது ஹாப்பியா இருப்போம். காலையிலிருந்து யாரோ ஒரு ஆளு செவிட்டில் அறையணும்னு கோபத்தில் இருக்கேன். வாயை பொத்திட்டு போ அந்த பக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல விருந்து வச்சீங்களா? சாப்பிட்டதே செரிமானம் ஆகல, வெத்தலை வாக்கு போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. சூடா இல்லையா? மனசு எரிமலை மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. சரி சரி, எல்லாம் சரியாயிரும். வீட்டுக்காரர் வரேன்ட்டாரு, சாவி வந்துடும். நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா விருந்து சாப்பிட போலாம். சம்பந்தம் வாடா போலாம். நீ இருப்பா, இங்க வா. காலையில எல்லாரும் விருந்துக்கு வரேன்னு சொன்னீங்களா? அதனால எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பார்க்க வேண்டியதா போச்சு. காய்கறி வாங்குறது, இலை வாங்குறது, ஏகப்பட்ட அலைச்சல். இந்த வேலைக்கு நடுவில் என்னால டிஃபன் கூட சாப்பிட முடியலன்னா பாத்துக்கேன். அதுக்கு பசி கண்ணை கட்டுது. ஒரே ஒரு முறுக்கு கூட. யோ கையிலயா, நீ எல்லாம் ஒரு மனசுல ஐயா. விருந்து கூட்டி வந்துட்டு காலையில இருந்து ஒரு போட்டு சோறு போடாம பட்டினி போட்டு கஷ்டப்பட்டு நான் வாங்கின முறுக்க நோகாம நொறுக்கி தின்ன பாக்குறியோ? போ, சொந்த காசு கொடுத்து வாங்கி தின்னு போ. விட்டா நம்ம காதை கடிச்சு போடுவான் போல இருக்கு.